என்ன இது தருதுங்களா பாருங்க, எவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்கு பாருங்க. என்ன பழம் தருதுங்களா பாருங்களேன், தைலாண்டில் பட்டாயால இருக்குது. ஐயோ ஆசையாக இருக்கு, ஒன்று வாங்கி சாப்பிடணும்னு. 50 ரூபா 50 பாட்டு வித்தா கூட நான் வாங்கி சாப்பிடுவேன் ஒன்று. இப்போ நம்ம ஏறிங்களா, ஏசி ஏர் கண்டிஷனாக பாருங்க, தரமாக இருக்குது. இங்கே பாருங்க என் தெய்வம், என் கடவுளே, என்ன இது தருதுங்களா பாருங்க, எவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்குது பாருங்க. என்ன பழம் தருதுங்களா, வெளாம்பழங்க, வெளாங்கா பாருங்க, எவ்வளோ சூப்பராக கொச்ச கொச்ச கொச்சான் இருக்குது. எல்லாம் பெரிய சைஸுங்க, ஒன்று ஒன்று நம்ம கை அளவுக்கு இருக்குது. இது வந்து நம்ம தைலாங்கில் தான் பார்க்குறோம், எங்கே பட்டாயா அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட், அது ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தான், வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே தான் நம்ம அந்த கோரல் ஐலாண்ட் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிற ரோட்லேயே இது இருக்குது. நான் போன இதுலேயே உங்களுக்கு நைட்டில் பார்த்தேன், ஆனால் என்னால் காட்ட முடியல. அதனால் வந்து நான் இதை வந்து உங்களுக்கு நான் ஃபைனலாக இதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் மறந்தே போயிட்டேன், இப்படி க்ராஸ் ஆகும்போது தான் பார்த்தேன் பாருங்கள். ஓ செம்மையாக இருக்கே, விநாயகர் சதுர்த்திலாம் இதுக்கெல்லாம் என்ன போராட்டம் பண்ணுவோம் தெரியுமா, விநாயகர் சதுர்த்திக்கெலாம் செம்ம சண்டை வரும். இது நான் தான் சாப்பிடுவேன், நான் தான் சாப்பிடுவேன், தொண்டை கொஞ்சம் கரகரனாக ஆகிடும். இது நல்லா பழுத்து இருந்தால் செம்மையாக இருக்கும், தாயாக சாப்பிட்றேன்னா சாப்பிட முடியாது யாராலுமே. உப்பு போட்டு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர், ஒரு சில பேர் வெள்ளம் போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு வெள்ளம் போட்டு அப்படியே அந்த பழமாக சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு பாருங்களேன். தைலாண்டில் பட்டாயால இருக்குது. ஐயோ ஆசையாக இருக்குது, ஒன்று வாங்கி சாப்பிட்ணுன்னு. 50 ரூபா 50 பாட்டு விற்றா கூட நான் வாங்கி சாப்பிடுவேன் ஒன்று, அவ்வளோ ஆசையாக இருக்குது சாப்பிட்ணும் போல். ஆனால் இப்போ வந்து இது எங்கே கிடைக்கும்னு தெரியலையே, யாராவது கிட்டே லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இந்த பழம் இவங்க சாப்பிடுவாங்களா இல்லையா, இது சாப்பிட்ற பழமானே அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க மக்களுக்கு என்னன்னு தெரில, கேட்டால் தான் தெரியும். சூப்பராக இருக்குங்க. ஐயோ வெள்ளாம்பழம் நல்லா பெரிய மரங்க இருக்கும், ஒரு தோராயமாக ஒரு 100 பழங்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 50லேருந்து அதான் 50-100 பழங்கிட்ட இருக்கும். சூப்பராக இருக்குங்க, பெரிய மரம். இது வந்து இந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க, வர்றவங்க எல்லாருமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்தியன்ஸ் எல்லாருக்குமே, நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. ஆனால் வந்து இது மெயின் ஏரியாவில் இருக்கிறதுனால யாரும் கல்லெல்லாம் அடிக்க முடியாது, அது ஒரு டிராபேக். இதுவே ஒரு ஊர் பக்கம் கிராமம் பக்கம் இருக்குன்னா கல் இல்லை அடித்து போறீங்கன்னு போயிடலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஃபாரின் வந்துட்டாலுமே இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. நம்ம ஊர்னால் தாராளமாக அடிச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா தோட்டக்காரங்கிட்ட கேட்டு கூட எடுத்துக்கலாம், இல்லை காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஈஸியாக. இந்த ஊரில் அதான் சிட்டியில் கிடக்குது, கிராமத்தில் இருந்தாவது யாராவது இதை கேட்டு பார்க்கலாம். சிட்டியில் இருக்கிறதுனால யாருக்கும் இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம வந்து இதுக்கு பக்கத்தில் தான் வண்டியை விட்டோம், அதனால் வண்டியை போய் எடுப்போம். இதுதான் நைட்டு அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, செம்மையாக இருக்கும். இது முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கங்களா, ஆதரவு கொடுங்க. எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்கூல் அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்க, அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இப்போ முடிச்சுப்போம் சரிங்களா, பாய் பாய். பாருங்க நம்ம வந்து பட்டாயாலேருந்து இப்போ வந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட் போகிறோம், அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு நம்மளோட ட்ராவலு. நாளைக்கு நம்ம தைவானில் இருப்போம் ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ வந்து கரெக்டாக நம்ம புக் பண்ணியிருக்கேன், ரூமுக்கு போகிறோம் இங்கேருந்து. இப்போ நம்ம ஏறி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி ஏர் கண்டிஷனாக பாருங்கள், தரமாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம், நம்ம நார்மலாக நம்ம வரும்போது ஏக்கமாயி ஸ்டேஷன்லேருந்து நம்ம இங்கே வந்தோம், பட்டாயா வந்தோம். பட்டாயாவுக்கு வந்து அங்கேருந்து வரத்துக்கு வந்து 131 தைலாண்ட் பாட் ஆச்சு, ஆனால் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 190 ஆச்சு, 190 தைலாண்ட் பாட்டாக இருக்குது. அப்படின்னா ஒரு 60 தைலாண்ட் பாட் அதிகம். ஆக்சுவலாக நம்ம ஏக்கமாய் ஸ்டேஷனுக்கும் போகல, அதுக்கு முன்னாடியே தான் இந்த தைலாண்ட் அதாவது ஏர்போர்ட், அந்த ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட் இருக்குது பார்த்துக்கிங்க. அப்படின்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லப்போனால், ஆனால் ஃபுல்லாக ஏசி இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்லா லெக்ரூப்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து கிளாஸு செம்மையாக இருக்குது, அப்படியே வியூ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் பார்க்க முடியும். நம்ம வரும்போது வந்ததில் வந்து இவ்வளோ பெரிய கிளாஸ்லாம் கிடையாது பாருங்க, இவ்வளோ நல்லா ரிலாக்ஸ்டாக அழகாக படுத்துக்கிட்டு கால் கூட வைக்கிறதுக்கு வந்து நல்லா இதுவாக கொடுத்துருக்காங்க, இந்த மேலே ஏற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. சரி போகிற வெயிலில் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன் போவோம். திருப்பூர் இப்போ வண்டியை நம்ம இது வந்து பஸ் ஸ்டேஷன் வந்து இந்த சைடு வந்து ரைட்டில் இப்படியே வந்து இப்போ வந்து யூ டர்ன் எடுத்து இப்படி போகிறாரு, இல்லை ஹைவே கனெக்ட் பண்ணுவார் போல.
ட்ரிம்மெல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம் போல் ரொம்ப நேரத்தில் ரீச் ஆகிடும் ஏர்போர்ட்டு. அதேமாரி ஏர்போர்ட் போகிற வழியில் ஹைவேயில் பாருங்கள், ஆரஞ்சு கலரில் அந்த தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சு பாருங்கள். ஃபோன் சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. இந்தமாரி நிறைய இடத்துல வந்து டெலிஃபோன் பூத் மாதிரி வச்சுருக்காங்க போல் ஹைவேயில். அது வந்து பார்க்க முடியுது எப்படி ஒரு 200-300 meters இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள். எமர்ஜென்சிக்கு இப்போ எதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபோன் ஏதாவது டேமேஜ் ஆகி போச்சுன்னா உடனே வந்து அந்தமாரி பப்ளிக் பூத் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி வச்சுருப்பாங்க போல் தெரில. நான் கெஸ் பண்ணுறேன் எந்த அளவுக்கு உண்மைன்றத வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும், இல்லை லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆனால் நல்ல கான்செப்ட் தான் அது.
புக் பண்ணலாம் பண்ணுவோம். பட் இருந்தாலுமே வந்து அது பார்க்கறதுக்கு பக்கமாக இருக்கும். நீங்கள் வந்து அது போட்டிங்கன்னா டாக்ஸி வந்து சுற்றி தான் வெளில எடுத்து வருவாங்க. நீங்கள் நடந்தால் கூட உங்களால் வெளில வர முடியாது. எல்லாம் வந்து ஷீல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏர்போர்ட் கேம்ப் இதெல்லாம் அந்த இதெல்லாம் கேம்பஸ்லாம் உங்களுக்கு தெரியும். சென்னையிலேயே அதே மாதிரி தானே இருக்கும். இல்லை அதையே கான்செப்ட்லாம். ஆனால் நீங்கள் என்ன தான் பக்கத்துலேயே பார்த்து நீங்கள் புக் பண்ணாலுமே டாக்ஸிலாம் போக முடியாது. இப்போ நம்ம ஏர்போர்ட் போய்ட்டு அங்கே தான் டாக்ஸி பிடிக்க போகிறோம். டாக்ஸி பிடிச்சிட்டு பக்கத்துலேயே இருக்க ரூமில் தான் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். எப்படி இருந்தாலும் 100-180 கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான். இதுக்கு மேலே கேட்டாங்கன்னா கட்டுப்படி ஆகாது. 100-180 ஓகே, அது கொஞ்சம் ரீசனபுள். மீட்டர் போட்டால் அதை விட ரொம்ப கம்மியாக தான் வரும். 60-50 கொடுத்துருவோம். ஆனால் மீட்டர் போட மாட்டாங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு 5-6 டாக்ஸ்